ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரேசி எஃப் ஆஃப் பாய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தெரிக்க விட்ட ரேங்கர் மேட்ச் கேம் பிளே தான். ஓகே, நமது சொந்த ஊரான ஊரில் ஒரு வீடான கிளாக் டவரில் இறங்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த இடம் தான் நமக்கு எப்பயுமே இந்த மேப்லேயே இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே தான் அப்படியே ரத்த போர்க்களம்லாம் நடக்கும். அதிக விட இறங்கணுன்னே நம்மளை நிறைய இடம், இதே இடத்துல இந்த இடத்துல வச்சு தான் நிறைய தடவை நம்மளை கில் பண்ணியிருக்காங்க. நிறையா தடவை யாரோ வராங்க. ஓகே ஓகே, ஒரு ஜோக்கர் தலையில அந்த இடத்துல இறங்கியிருந்தான். அவங்க செம்மையாக ஆட்டம் கட்டினா, கடைசி வரைக்கும் ரொம்ப நேரம் ஆட்டம் கட்டினா. ஸோ ஒன்றுமே எங்களால் பண்ண முடியல, எங்களால் ஐ மீன் என்னால் பண்ண முடியல. ஓகே, ஒரு பாம் தூக்கி போடலாம் அப்படின்ட்டு தூக்கி போட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு எப்படினாலும் கீழே வந்து தான் ஆகும். ஏதோ குதிச்ச சத்தம் கேட்டுது, ஜம்ப் பண்ண மூமெண்ட் கேட்டுது. பார்த்தா இப்போ உருவம் பாருங்கள், சும்மா இப்போ நடந்த உருவம் பாருங்கள், அது பாருங்கள், டக் 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 நடந்து வந்துட்டான். எகிரி இப்போ ஹெட்ஷாட் அடிச்சிருக்கலாம். சரி ஓகே, நூப் மாதிரி தான் தெரிஞ்சான். ஆக்சுவலாக நூப்பில் சின்ன பிளேயர் மாதிரி தெரிஞ்சான். ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், ஆடு தானாக கீழே குதிச்சுது, உடனே வெட்டிடணும். ஓகே, வெட்டியாச்சு, போடு செல்ஃபியை, போடு பேக் குவாலிட்டியை, அவ்வளோதான், விடுஞ்சி தகிட தகிட. ஓகே ஓகே, போய் லூட்டு பறிக்கலாம். ஒருத்தனை கொண்டீங்க அப்படின்னா உடனே அவங்ககிட்ட லூட்டு ஃபுல்லாக தேடுத்துருங்க. நீங்கள் தேடி தேடி போய் பெர்முடா மேப் ஃபுல்லாக வலை போட்டு வீசி லூட்டு தேடினாலும் சத்தியமாக கிடைக்காது, யாராவது கில் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ரேங்க்டு மேட்சில் கில் பண்ணுங்கள். கில் பண்ணால் தான் உங்களோட கில் ரேட்டிங்கும் அதிகமாகும், ஹெட்ஷாட் ரேட்டிங், ஹெட்ஷாட் நல்லா அடிக்க ட்ரை பண்ணுங்கள், ஹெட்ஷாட் ரேட்டிங் அதிகமாகும். ஸோ உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி சொல்லுவாங்க, மூமெண்ட்ஸில் உங்களோட ரேங்க்கு அண்டு ஸ்கில்லு அதிகமாகும். ஓகே, ஸ்கேனர் கொளுத்தி விட்டாச்சு. மேக்ஸிமம் இந்த மாதிரி கொளுத்தி விட்றதை தவிர்த்துருங்க, அதுவும் சைலன்சர் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி கொளுத்தி விட்ருங்க. ஓகே, மேலே கிளாக் டவர்லாம் தேடிட்டோம், இல்லை அடுத்து ஃபேக்ட்ரி வந்தாச்சு, ஃபேக்ட்ரி ஃபுல்லாக தேடிட்டோம். யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது, அதான் நானும் உட்காந்து உட்காந்து பார்த்தா யாருமே இல்லை. ஒரு ஆட்டோ சவுண்ட் கேட்டுது, கார் சவுண்ட் கேட்டுது. ஓகே, அடுத்ததாக பிச்சனை கொண்டோம், பிச்சனைக்குலேயும் ஒருத்தர் கூட கிடையாது. என்னடா ஊரே ஊரே மயான காட்சி அளிக்குது அப்படின்ன மாதிரி. ஓகே, மேலே போகலாம், லேண்ட்மின் செக்கிங். இப்படி போயிட்டு வராங்க அப்படின்னா லேண்ட்மின் செக்கிங். நீங்கள் என்றைக்கு ஒரு லேண்ட்மினை போய் செக் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ப்ரோ பிளேயர் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நீ ப்ரோ பிளேயரடா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அப்போலாம் கிடையாது. ரொம்ப சின்ன பிளேயர் தான். நமக்கு மேலே அங்கே வருங்க, ஒரு பைக்கு அனாதையாக வந்துச்சு. எங்கடா அனாதையாக பைக் வந்துச்சு, அவனை காணமே அப்படின்னு பார்த்தா லாங்கில் ஒரு கில் அடிச்சாச்சு. ஓகே, நானும் திரும்பி திரும்பி பார்க்குறேன், இந்த லெஃப்ட்டில் ஒரு ஓடிட்டுருக்கான், அவனை நான் பார்க்கவே இல்லை, வீடியோ எடிட்டிங்கில் தான் தெரிஞ்சுது. ஓகேங்க, பாருங்கள், நான் உட்காந்து உட்காந்து பார்க்குறேன், அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்கான். பட்டு ஒரு வேளை இல்லையோ, போய் செத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் ஆகிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி ஓகே ஓடிடலாம்டா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓடு 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 ஓடு, இந்த டவர்கிட்ட போய் திரும்பி பார்த்தா பின்னாடியே வந்துகிட்டு இருப்பான். ஐயா வராண்டா, போடு 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 போடு, பாருங்கள் செம்ம டேமேஜ். அவன் ஒரு ரெடி அடிச்சிருந்தா நான் செத்தே போயிருப்பேன் ஹெட்ஷாட்டில். ஓகே, இன்னொருத்தன் பாருங்க, கொச கொசன்னு 130, 90, 88, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, லூட்லாம் பறிக்கலாம். இங்கே பாருங்கள், குளோவால் எக்காச்சக்கா குளோவால், என்ட ரெண்டு குளோவால் கூட இல்லை, ஆனால் இங்கேருந்து 11 குளோவாலோ 13 குளோவாலோ என்னமோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். பாருங்கள், இவனும் நிறையா வச்சுருப்பான் கிரானைடு. இங்கே பாருங்கள், எல்லாமே நிறையா கொளுத்தி விட்டு வச்சுருப்பானுங்க. பாருங்கள், குளோவால் பொறுக்க பொறுக்க வந்துக்கிட்டே இருக்கும், 10, 11, 11 குளோவால். இப்போ பாருங்கள், 125 ஏறாமல் தான் இருக்குது, அதை நான் பார்க்கவே இல்லை. வெஸ்ட் அப்டேட். ஓகே, வெஸ்ட் அப்டேட்டு, வெஸ்ட் அப்டேட் தான் ரொம்ப முக்கியமானது. இங்கிலீஷில் சொல்ல வந்தேன், வாய் வளர்ச்சி. வெஸ்ட் அப்டேட் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். சரி ஓடுங்க, அங்கே பாருங்கள், அந்த குளோவால் அங்கே போட்டு போட்டு போடுங்க, 58 ஹெட்ஷாட். ஓகே, முடிஞ்சிச்சு, 5 கில்லு. எப்படி 5 கில்லு வந்தது அப்படிலாம் தெரில, ஆனால் ஈஸியாக வந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த குளோவால் பின்னாடி ஒருத்தர் இருக்கான். ஓகே, அவனை எப்படியாவது போட்டு தெளியணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், அந்த குளோவால்குள்ளே ரெண்டு பேர் இருக்கானுங்க போல அந்த குளோவால். ஓகே, ஒரு எமௌண்ட் நம்மளை 9 பேர் வாட்ச் பண்ணுறாங்க. சரி ஓகே, ஒரு எமௌண்ட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு எமௌண்ட் போட்டாச்சு. பாருங்கள், போ அந்த குளோவால் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், அவன் ஓடுறான், 18, 18, 18, 5, 5, மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 50க்கு மேலே லைஃப் எப்படியும் குறைஞ்சிருக்கும். ஸோ ஓகே, உடனே அடிச்ச இடத்துல தான் நிற்கவே கூடாது. இப்போ பாருங்கள், உள்ளே அந்த குளோவல்குள்ளே ஒரு பாம் வெடிக்குதா, அவனால் லேண்ட்மின் வச்சு ஒரு பயவில் செத்து போயிட்டான், இல்லைன்னா அந்த கில்லும் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஒரு இடத்துல இப்போ நீங்கள் இருந்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நிற்கக்கூடாது, உடனே அடுத்த செகண்டே ஓடிடணும். இப்போ பாருங்கள், நான் அந்த இப்போ வந்து என் ஏறமும் வெறும் 38 தான் இருக்குது. ஓகே, ஒருத்தர் ஷூட் பண்ணால் உடனே குளோவால் போட்டேன். நீங்கள் ஒன்று கவர் எடுக்கணும், இல்லை குளோவால் போட்டணும். உங்கள் ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டே வேலாம். இவன்ருந்து எல்லாம் எடுத்துலாம். இங்கே வருங்க, 2 குளோவால் வேஸ்ட் பண்ணிட்டேன், தேவையில்லாமல். இங்கேருந்து இறங்கவும் முடியாது என்னால். லெஃப்ட்டில் ஒருத்தர் இருக்கான், ரைட்டில் ஒருத்தர் இருக்கான். அது பாருங்கள், ஏதாவது பாம் வச்சு ஒருத்தர் செட் போனாலும் லேண்ட்மீன் வச்சு அவன் அந்த இருக்கான் பாருங்க அந்த இதில். ஓகே சரி ஓகே, கீழே குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டேன். குதிச்சுட்டு அந்த லூட் எப்படியாவது பொறுக்கி ஆகணும், ஏன்னா 1000 என்கிட்ட கம்மியாக இருக்குது. நானுங்க பாருங்கள், நின்று பொறுக்கி பொறுக்கி இருக்கேன், குளோவாலாக தான் வச்சுருக்கேன் லேண்ட்மீனில். ஏன்னா அவன் ஏடபிள்யூஎம் பிளேயர் போல, ஏடபிள்யூஎம் மட்டும்தான் இருந்துச்சு அவன்கிட்ட. 1000 உள்ள சரி ஓகே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடனா, என்னை முன்னாடி இருந்து அடிக்கிறானுங்க. நான் பின்னாடி இருந்து அடிக்கிறவங்க வச்சு இங்கிட்டே கவர் எடுத்து நின்ட்டேன்.
அடிச்சாம பாருங்க ஏடபிள்யூஎம்ல ஒரு ஷாட்டு வளைச்சு வளைச்சு குளோவால் போடு அவ்வளோதான் யாராலையும் இனிமேல் அசைக்க முடியாது அப்படின்ன மாதிரி நின்றுட்டு இருக்கேன். ஆனால் இப்போ பாருங்கள் அங்கே ஒரு தேர்க்கானா இறங்குறான். ஓகே அவனை அடிச்சாச்சு, அவனை அடிக்க உடச்ச உடனே க்ளோவல் பண்ணான் பார்த்தீங்களா. நான் சொன்ன ட்ரிக்ஸ் அவனும் ஃபாலோ பண்ணுறேன்னா, ஒன்று நீங்கள் அடிக்கணும் இல்லை ஒருத்தவங்க உங்களை அடிக்காங்க அப்படின்னா ஒன்று கவர் எடுக்கணும் இல்லை க்ளோவல் போட்டணும். க்ளோவல் வச்சு நீங்கள் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் போடு போடு. ஓகே ஆறுக்கில்லை க்ளோவல் வச்சு நீங்கள் ஒன்றும் வீடெல்லாம் கட்ட போகிறதில்ல, உங்களோட உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு க்ளோவல் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன். அங்கே பாருங்கள் அங்கேருந்து ஓடி ஓடியாடுறான். மேட்ச்லேயே இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க. ஆறு கில்லு அடிச்சாச்சு, லாஸ்ட் ஒன் வரைக்கும் வந்துருச்சு. அங்கே பாருங்கள் என்ட ஆமோ ஃபுல்லாக சுத்தமாக இல்லை ஏறமோ. ஓகே இப்போ பாம் போடலாம் அப்படின்ட்டு பாம் தூக்கி போட்டால் சி ஓடு ஐயோ உன் பாம் பக்கம் நீ ஏன் ஏண்டா போகிற பாருங்கள். இப்போ மேலே ஏறுவான், இங்கிட்டு கூடி சுற்றி போன பேர் அங்கே இருப்பான். அது மேலே பாருங்கள் எவ்வளோ அடி அடித்தான், அடியே உள்ள. ஓகே செத்து போயிட்டான் பய. ஒரு க்ளோவில் போடுங்க, க்ளோவில் போட்டு மேலே ஓடிடலாம். ஓகே சோன் வந்து சென்டர் இந்த இடத்துல தான், லேண்ட்மின் செட் பண்ணி விட்டுலாம். லேண்ட்மின் வச்சு விட்டிங்கன்னா அவங்களால வந்தோடனே நாக் டவுன் ஆயிடுவாங்க. ஓகே நாக்டவுனில் டேரெக்டாக கில் ஆயிடுவாங்க. கடைசியில் இந்த மூமெண்ட் தான் ஒரு ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் பாருங்கள் க்ளோவல் மாற்றிட்டேன், என்னோட ஏஆர்எம் 30 இருக்குது, எஸ்எம்ஜி 128 மேலே இருக்குது. ஓகே இப்போ பாருங்கள் அந்த அவன் அங்கே தான் இருக்கான் பார்த்துட்டேன். ஓகே இங்கே பாருங்கள் அடிச்ச ரெண்டு ஹெட் ஷாட் விழுந்துச்சு, 58-49 ரெண்டு ஹெட் ஷாட் விழுந்துச்சு. ஓகே ஃப்ளாஷ் பாம் நான் மேலேயே இருந்துருக்கணும், க்ளோவல் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணி ட்ரை பண்ணேன். அவன் நெக்ஸ்ட் க்ளோவல் ஒன்று போட்டான். ஓகே அவனுடைய க்ளோவல் நிறையா இருக்குது போல, இது வேஸ்ட் ஆஃப் டைம்ஸு, 0 புல்லட். சரி கீழே நான் இறங்குனது தான் தப்பு, ஃபஸ்ட்டு மேலேயே இருந்து அவன் ஃபன் பண்ணியிருக்கலாம். கீழே இறங்கினா அங்கே பாருங்கள் அப்படியே ரெடியாக நிற்கிறாரான் மண்டையில் கொட்டுறதுக்கு. ஓகே இங்கிட்ட வந்துடலாம் அங்கிட்ட பாருங்க, அடிச்சிட்டேன் அடி செம்ம டேமேஜ், மறுபடியும் க்ளோவல் போட்டான். ஓகே நம்மளால் மேலே ஏற முடியாது. சரி ஓகே மெடிக்கேட் போகலாம் அப்படின்னு மெடிக்கேட் போட்டேன். எகிரி ஒரு வேளை அடிச்சிட்டானா அப்படின்னு ஒரு பயம். சரி ஓகே அவனை எகிரி அடிச்சிடும் அப்படின்னு போனால் போயா வாங்கி விட்டோம், பண்ணா இருந்துச்சுல. 7 கில் அடித்து போய் வாங்கிட்டோம். லாஸ்ட் டைம்ஸில் தான் இது வந்து நடந்தது. ஸோ எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே டைமண்ட் 1 வேறு லெவலுங்க, செம்மையான கேம் ப்ளே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.